வணக்கம். வாவ் தமிழகம் ரசிகர்களுக்கு இந்த புத்தகம் வந்து நான் ஏற்கனவே ஒரு சின்ன அறிமுகம் வந்து என்னுடைய முந்தைய காணொலியில் கொடுத்துருந்தேன். அதாவது புத்தக கண்காட்சி இந்த தடவை சுவாசம் பதிப்பகம் சுகாவோட புது புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. நம்ம மூங்கில் மூச்சு தயார் சனது ரெண்டுமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த புக்கு என்ன ரொம்ப கவர்ந்துருச்சு, திருநெல் விருந்து அப்படிங்கிற இந்த புத்தகம். அதாவது வந்து திருநெல்வேலியில் கிடைக்கக்கூடிய விருந்து ரெண்டுத்தையும் சுருக்கி திருநெல் விருந்து. ஆனால் இது அவர் கொஞ்சம் கஷ்டமான மனநிலையில் தொகுத்திருக்காருன்னு தெரியுது. ஏன்னா அவங்க அப்பா நெல்லை கண்ணன், தமிழ் கடல், அவருடைய மறைவுக்கு பிறகு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை அவர் சொல்கிறார். இது வந்து இந்த புத்தகம் வழக்கம் போல் அவர் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி சொல்லுவார். இந்த படத்தினுடைய அட்டையில் திருநெல்வேலி ஆர்ச் அப்படியே கொண்டு வந்திருக்கும் ஓவியர் வள்ளி நாகயத்துக்கு, அதில் உள்ள கட்டுரைகளை வெளியிட்ட ஆனந்தவுடன், காணி நிலம், இந்து தமிழ் திசை, சொல்வனம், மின்னிதழ், அவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படி சொல்லிட்டே வர்றார். அப்போது அதில் வந்து திருநெல்வேலியை குறித்து நீங்கள் இன்னும் முடிக்கலையான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. முடியறதில்லை, அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த புத்தகத்துக்கு தலைப்பு திருநெல் விருந்து அப்படின்னு சொல்லிட்டு கடைசி பேரா ஒரு பாயிண்ட் சொல்கிறார். அது வந்து நம்ம ரொம்ப டச் பண்ணுற மாதிரி, நெஞ்ச தொடுற மாதிரி விஷயம். அப்பா காலமான பிறகு திருநெல்வேலி அம்மன் சன்னதி வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் ஒதுங்க வைக்கும்போது, அது அந்த சமயத்து பாஷை, அதாவது எல்லாத்தையும் சரி பண்ணி அவங்களுடைய ஐட்டம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் சரி பண்ணுவாங்க இல்லையா, அதெல்லாம் அப்பாவின் பீரோவில் ஒரு கவர் ஒன்று கண்ணில் பட்டது. அதில் எனது தாயார் சன்னதி, மூங்கில் மூச்சு, சாமானியன் முகம் புத்தகங்கள், ஐயாவின் புத்தகங்கள் என்று எழுதப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தன. அப்பா என்னை ஐயா என்று அழைப்பது வழக்கம். இந்த புத்தகத்தை அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன். அப்பா எப்படியும் படிப்பார்கள். சுகாவுக்கு என்ன ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக நம்மளுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. இந்த புத்தகத்தில் எல்லா தலைப்புமே ரொம்ப அருமை. ஸோ புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து அந்த அனுபவத்தில் திளைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நான் இதில் உங்க கூட சொல்கிறேன். அந்த ஆங்காரம் தலைப்பு, கவிஞர் ஏக்நாத் அவர் எழுதின விஷயத்தை இவர் தான் அதுக்கு முன்னுரை எழுதி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு, அதை பற்றி தான் முதல் கவிதை துவங்குது. இதை நான் என்னுடைய காணொலியிலையும் சொன்னேன், இப்போ திரும்பி பதிவு பண்ணுறது ரொம்ப அவசியம். ஏன்னா இன்றைய நிலைமைக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கவிதை. ஊதத்தாருக்கு சங்கிலி, இதெல்லாம் வந்து நாட்டார் குல தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், உக்ர தெய்வங்கள், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பூதத்தாருக்கு சங்கிலி, மந்திரமூர்த்திக்கு குத்தீட்டி, பலவேசக்காரனுக்கு வீச்சருவா, கருப்பசாமிக்கு கோங்கருவா, பற்றையனுக்கு வல்லயம், ஆயுதங்கள் எல்லாம் சாமிகள் கையில், பலிகளை மட்டும் மனிதர்களை பார்த்து கொள்கிறார்கள். அப்படியே பலார்னு அறையிற மாதிரி இருக்கு இந்த கவிதை. இது கவிஞர் ஏக்நாத்தோட கவிதை, அவருடைய ஆங்காரம்ல புக்ல வருது. அதை வந்து அவர் சொன்னோடனே எப்படி ஒவ்வொரு விஷயமும் சொல்லுதுன்னு சொல்லிட்டு, சுகாவோட புக்கை எடுத்தால் கீழே வைக்கிறதுக்கு மனசே வராது. இன்ஃபேக்ட் நான் இதை வந்து புத்தக கண்காட்சியில் வாங்கின அன்றைக்கே படித்து முடிச்சிட்டேன். இது என்ன தோராயமாக ஒரு 128-130 பக்கம். என்ன அப்படின்னா, அந்த திருநெல்வேலி லாங்குவேஜையும் சேர்த்து எழுதியிருப்பார். அது ரொம்ப சுகமாக இருக்கும். சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு பாரதியார் சொன்னார். பாரதியார் அந்த பாட்டு பாடுவார், சிந்து நதியின் இசை நிலவனில். என்னை பொறுத்த வரைக்கும் சுந்தர தெலுங்கு கூட கிடையாது, சுந்தர திருநெல்வேலி பாஷை தான். ஸோ எனக்கு அது ரொம்ப ஒரு பிடிச்ச பாஷை. அதை அவர் எழுதுகிற விதம் ரொம்ப பிடிக்கும். சில சாமிகளுக்கு ஊருக்கு வெளியேயும் கோயில்கள் உண்டு. கும்பிடுத சாமின்னாலும் துடியான சாமி இல்லை, அப்படியே நம்மளுக்கு படிக்கிற மாதிரியே காதில் விழும். அந்த மாதிரி அவர் எழுதியிருப்பார். அவ்வளோ வீட்டில் வைக்க முடியுமா? நம்ம தான் அவ்வளோ இருக்கிற இடத்துக்கு போய் கும்பிடணும். பிறகு மனுஷாளுக்கும் சாமிகளுக்கும் என்னவே வித்தியாசம்? ஸோ யாரோ நம்ம பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரியே இருக்குல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தினுடைய மற்ற புத்தகம் மாதிரியே இதுவும் அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அந்த வே வர்றது எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலி பாஷையை நம்ம அதிகமாக கேட்டது. சரி, சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்துன்னு பாரதியார் சொன்னார். ஆக்சுவலாக சொன்னால் சுந்தர தெலுங்குன்னு அவர் தெலுங்கு கேட்குறதுக்கு ரொம்ப சுந்தரமாக இருக்கும், அதாவது காதுக்கு ரொம்ப இனிமையான விஷயம். அதே போல் ஆனால் என்ன கேட்டால் நான் சொல்கிறது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த திருநெல்வேலி பாஷை, ஸோ சுந்தர திருநெல்வேலி பாஷையில் வந்து கேட்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை.
இதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து அதை சொல்கிறார். அந்த அவங்க பேசுகிற ஸ்டைல்லையே அதையும் எழுதியிருப்பார். இதில் ஒரு இடம் பாருங்கள், இவர்களுக்கு வீட்டுக்குள் இடம் கிடையாது, சில சாமிகளுக்கு தெருவிலும் இன்னும் சில சாமிகளுக்கு ஊருக்கு வெளியேயும் கோயில்கள் உண்டு. கும்பிடுத சாமின்னாலும் துடியான சாமி இல்லை, அவ்வாளை வீட்டில் வைக்க முடியுமா? நம்ம தான் அவ்வா இருக்கிற இடத்துல போய் கும்பிடணும். பிறகு மனுஷாளுக்கும் சாமிகளுக்கும் என்னவே வித்தியாசம்? இதை வந்து படிக்கும்போதே நான் இப்படி தான் படிப்பேன். எனக்கு வந்து திருநெல்வேலி பாஷை அதிகமாக நம்மளை பேசி கேள்விப்பட்ட எனக்கு மனசில் இருக்கிற கேரக்டர் வந்து, அவர் பேர் எனக்கு தெரியாது, சினிமாவில் நம்ம வடிவேலு ஜோக்கில் கிணத்த காணோம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து திருநெல்வேலி பாஷையை தான் படத்திலேயே பேசுகிறவர். ஏன் சொல்லுவாங்கள்ல அப்படின்னு அவர் சொல்லும்போதே நம்மளுக்கு அது வந்து மனசில் வந்து உட்காந்துக்கும். நான் எனக்கு அது ரைட்டோ தப்போ, சுகாவோட புக்கு எல்லா புக்கையும் படிக்கும்போது அந்த பேச்சு, அவர் திருநெல்வேலி பாஷையில் எழுதியிருக்கிற பேச்சை என் மனசுக்கு ஓரத்தில் உட்காந்து இவர் தான் சொல்லுவார். எனக்கு அது வந்து இன்னி வரைக்கும் சுகாவோட எல்லா புக்கிங்லேயும் எனக்கு அது தான் என்னுடைய அனுபவம். அப்போ வந்து பாயிண்ட் என்னென்ன, அதோடு சேர்த்து படிக்கிறதுனால தான் இந்த சுகாவோட ஒவ்வொரு கட்டுரையும் வந்து நம்ம மனசில் உட்காந்துருது, புஸ்தகத்தை எடுத்தால் கீழே வைக்க முடியல அப்படிங்கிறது. அது வந்து ஒரு ஒரு இதுலேயும் வந்து தெளிவாக தெரியுது. சுகா வந்து அந்த இடத்துக்கு வந்து சில விஷயங்களை சொல்லும்போது, ஓஹோ திருநெல்வேலியில் இப்படி தான் இன்னும் பண்ணுறாங்களோ. ஒரு கதையில், ஒரு கட்டுரையிலேருந்து சுகாவே வருத்தமாக சொல்லியிருக்காரு, நான் பார்த்த திருநெல்வேலி இப்போ இல்லை, ஆனால் நான் மனசில் அந்த பழைய திருநெல்வேலியை தான் வச்சுருக்கேன் அப்படின்னு. சுகா அதிகமாக அம்மையப்பன்னு சொல்கிறது வந்து திருநெல்வேலி இவரையும் ஈஸ்வரனையும் காந்திமதி அம்மையும் தான், நெல்லையப்பரையும் காந்திமதியும் தான். அம்மையப்பனை போய் சேவிக்காமல் முடியுமா? அவருக்கு வந்து பால் குழி உண்டு, தேன் குழி உண்டு, தயிர் குழி உண்டு, பன்னீர் குழி உண்டுன்னு சொல்ல, அந்த குழிங்கிற வார்த்தை அபிஷேகம்ங்கிறதுக்குனான திருநெல்வேலிக்கான சொல்லுது. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கலாச்சாரத்தோட அந்த மண்ணோட ஊறி இருக்காங்கிறது ஒரு ஒரு கட்டுரையிலையும் தெரியுது. எனக்கு இதில் ஒரே ஒரு வருத்தம் உண்டு, நான் எப்பவுமே சொல்லுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும், தொழில் சார்ந்து நான் நிறைய கார்பரேட் கம்பெனியில் ட்ரெயினரெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஊர் பார்த்துருக்கேன். திருச்சியிலலாம் நான் அதிகமாக புழங்கியிருக்கேன், ஸ்ரீரங்கம், காவேரி ஆறுங்கிறது எனக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப, ஏன்னா நானும் தஞ்சாவூருக்காரன் தான். ஸோ அந்த பாயிண்ட் எனக்கு எல்லாம் உண்டு, நாகர்கோவிலில் தான் பிறந்தேன், அதனால் அங்கேருந்து சென்னை வரைக்கும் எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு, ஒரே ஒரு இடத்த தவிர அது திருநெல்வேலி. திருச்செந்தூர் போன வருஷம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, இவர் அதையும் பற்றி சொல்லியிருக்கார். ஆனால் அப்பையும் திருநெல்வேலியில் கால் வைக்கக்கூடிய அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. ஸோ விரைவில் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி அந்த மனுஷர்கள் வந்து கூட பழகணும், பழகி பார்க்கணும், அதுக்கு வந்து திருநெல்வேலியோட இவர் சுற்றி பக்கத்தில் இருக்கிற ஊர்கள் தான் இன்னும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆழ்வார்குறிச்சி, பாளையங்கோட்டை, ஆரல்வாய் மொழி, அதை வந்து ஆரல்வாய் மொழின்னு சொல்கிறதோட ஆறாம்புலி அப்படி தான் இவங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த பழக்கத்தில் அப்படிங்கிறது. நான் முதல்ல ஆறாம்புலின்னு, ஆறாம்புலின்னு ஒரு ஊரா அப்படின்னு யோசித்தா அது ஆரல்வாய் மொழி, ரொம்ப அழகாக இருக்கும். நான் நாகர்கோவில் போகும்போது, இப்போ சமீபத்தில் போகும்போது ஆரல்வாய் மொழியில் வண்டி நிற்கும் காலையில் வள்ளியூர் தாண்டி. ஆரல்வாய் மொழி இப்படி இறங்கி பார்த்தீங்கன்னா சிலு சிலு சிலுன்னு அந்த கிளைமேட்டு, நிறைய விண்ட்மில்ஸ் இருக்கும், அது உங்களை வேறு ஒரு அனுபவத்துக்கு கொடுக்கும். காலங்காலத்தில் இறங்கினோடனே அவ்வளோ நேரம் ட்ரெயின் உள்ளே இருந்துட்டு திடீர்னு கீழே இறங்குனீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஓரளவுக்கு டச் பண்ணது ஐ திங்க் இதில், இந்த படத்தில் மாதவனுடைய, மாதவனும் ஜோதிகாவும் நடித்த படம் டும் டும் டும், அதில் அழகம்பெருமாள் ரொம்ப அழகாக அந்த ஊரெல்லாம் டச் பண்ணியிருப்பார், திருநெல்வேலி கலாச்சாரம் மற்ற விஷயங்களை. ஸோ இது முதல் இது. எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச அத்தியாயம் வந்து ஒரு மூணு நாள், அதில் ரெண்டாவது அத்தியாயம் ரொம்ப பிடிக்கும், மாஸ்டர் மோகன். நான் மாஸ்டர் மோகன்னே முதல்ல இது எப்படி படிக்க ஆரம்பித்தேன்னா, யாரோ அவருடைய வாத்தியார் போலக்குது, அவரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நினச்சி தான் இதை நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் இது கிரேசி மோகனை பற்றினதுன்னு எனக்கு அப்புறமா தான் தெரியும். கிரேசி மோகனுடைய நேர பழகிறதுக்கு ரெண்டு தடவை தான் நேராக பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, பட் அவருடைய தம்பி மாது பாலாஜி கூட ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு, கிரேசி மோகனுடைய வாழ்க்கையை வரலாறு அவர் மூலமாக எழுதணும்னு ஒரு ஆவல் எல்லாம் இருக்குது. அது நேரம், அதிர்ஷ்டம் எல்லாம் வாய்க்கும் போது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். இதை எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, எத்தை நாம் செய்தாலும் பித்தம் தெளியாது, இத்தனை வாழ்வின் இயல்பது. அதாவது வந்து இந்த வரிகளும் மோகன் அவர்கள் எழுதியவைதான், அவர் எழுதிய நகைச்சுவை வசனங்களை மட்டும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம்.
எனக்கு மோகன் என்னும் மனிதரை இழந்துதான் பேரிழப்பாக உள்ளது. அதாவது எவ்விதத்திலும் பிரத்தியார் மனதை புண்படுத்தி விடாத, எல்லோரையும் மதித்த, எப்போதும் சந்தோஷமாக இருக்க முடிந்த, உடலுக்கு வந்த மூப்பை மனதுக்குள் புகுந்து விடாமல் பார்த்து கொண்ட மோகனை போன்ற சிறுவனை இனி என் வாழ்வில் எங்காவது காண முடியுமா என்பது சந்தேகம்தான். இந்த இடத்தில் இளைஞன் என்று சொல்லாமல் நான் சிறுவன் என்று சொல்வதுதான் பொருத்தமான ஒன்று. ஏனென்றால் ஒரு இளைஞனுக்கு அந்த பருவத்தில் இயல்பாக இருக்கிற லாவகம், தன்முனைப்பு, தோரணை இவை எதையுமே மோகன் அவர்களிடம் நான் கண்டதில்லை. பள்ளி பேட்ஜ் அணிந்த வெள்ளை சட்டையும் நீல நெட் ட்ரௌசரும் நீல சாக்ஸும் ஷூவும் அணிந்து முதுகு பையுடன் அவர் காட்சியளிக்கவில்லையே தவிர என் கண்களுக்கு அவர் எப்போதும் பள்ளிச் சிறுவனாகத்தான் தெரிந்தார். பார்த்த சினிமா, படித்த புத்தகம், ருசித்த உணவு, பழகிய மனிதர்கள் என எதை பற்றியும் ஒரு சிறுவருக்குரிய பிரமிப்பு விலகாத அதீத சுவையுடன் தான் அவரால் விவரிக்க முடியும். வேடிக்கையாக அவரிடம் சொல்வதுண்டு, நீங்கள் மிஸ்டர் மோகன் இல்லை சார், மாஸ்டர் மோகன், காமெடிக்கு மாஸ்டர்னு சொல்லலாம், சின்ன பையங்கிற அர்த்தத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவர் மோகனை பற்றி உடனே அடுத்த வரி சொல்கிறார். திருநெல்வேலிக்கு சென்று வந்த பின் ஒரு நாள் என்னை ஃபோனில் அழைத்தார். திருநெல்வேலியில் நம்ம சுந்தரம் கொண்டாந்து கொடுத்தது தயிர் சாதத்துக்கு, கொண்டாந்து கொடுத்த தயிர் சாதத்துக்கு இன்னொரு பேர் தேவாமிரதம், ஆகா இன்னும் நாக்களையும் நெஞ்சிலையும் இனிக்குது அப்படின்னு சொன்னாராம். உடனே சுகா அதுக்கு பதில் சொல்லிக்கார், திருநெல்வேலி பார்த்தேலா, அதான் சுந்தர அண்ணன் கொஞ்சம் அல்வாவை தயிர் சாதத்தில் கலந்து கொடுத்துருப்பாரு. ஐயோ சுகா, அபாரம், திருநெல்வேலி உடனே வெள்ளக்கட்டியாக இனிக்கிறதே உம்மை கமெண்ட்டு அப்படின்னு சொன்னார். இது போன்ற எண்ணற்ற சம்பாஷணங்களை சுமந்தபடி அந்த தான் மோகன் அவர்கள் மறைந்த தினத்தன்று அவரது உடலை பார்க்க இயலாமல் தவித்து கொண்டிருந்தேங்கிறதுக்கு பிராக்கெட்டில் ஈறு போட்டிருக்காரு. தவித்து கொண்டிருந்தேன் முடியலங்கிறது. நீங்கள் ஒருத்தரை வந்து ரத்தையும் சதயமாக அவருடைய சந்தோஷமான தருணங்களை பகிர்ந்து கொண்டு அவரோட பேசி சிரித்து விளையாடிட்டு அவங்களை அப்படியே கிடத்தி இருக்கிறத பார்க்குறதுங்கிறது மனசுக்கு ரொம்ப பெரிய தைரியம் வேணும். இனிமேல் அவங்க இல்லை அப்படிங்கிறத மனசு ஏற்றுக்கணும். அதை தான் இங்கே சுகா பதிவு பண்ணுறார். தவிர்த்து கொண்டிருந்தேன் உண்மையிலே அது அப்படி தான். மோகனோட பழகினவங்க, மோகனை தெரிஞ்சவங்க, சினிமா மூலமாக மட்டுமே மோகனை பார்த்தவங்க எல்லாராலையும் அதை ஏற்றுக்க முடியல. எப்படி எஸ்பிபி இழப்ப நம்மளால் ஏற்றுக்க முடியலையோ அது மாதிரி. அது வந்து ஒரு லெவலில் வந்து அவருடைய பாராட்டை வந்து இவர் சொல்கிறார். நேற்றுக்கு நீங்கள் இந்த புக்கு கொடுத்தீங்க சுகா, அது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டோடனே, உங்கள் புக்கை படித்தேன் சுகா, படிக்க படிக்க பரமசுகா அப்படின்னாரா. பரமசுகம்ங்கிறது அந்த சுகாவை சேர்த்து பரமசுகா. இது மாதிரி அந்த இன்ஸ்டன்ட் கமெண்ட் வந்து அதுக்கு அவர் சொல்கிறாரு. கிரேசி மோகன் மட்டும்தான் எந்த பிரயத்தனமும் இல்லாமல் ஒரு யோசிப்பு இல்லாமல் அவரால் அந்த மாதிரி ஒரு நகைச்சுவையை சொல்ல முடிஞ்சது, எழுத முடிஞ்சது. அதுக்கு அவர் மெனக்கெடலை. கண்ணதாசன் மாதிரி வார்த்தைகள் வந்து விழுதுன்ற மாதிரி வார்த்தைகள் வந்து விழுது. இதை வந்து மாது பாலாஜியும் நிறைய தடவை சொல்லியிருக்கார். அண்ணா யோசிக்கவே மாட்டார், கடக்கடக்கடன் மோகன் எழுதிட்டே இருப்பான். எப்பயாவது ஒரு தடவை சில கரெக்டான வார்த்தைகளுக்கு கொஞ்ச நாள் எடுத்துட்டது உண்டு. கண்ணதாசனுக்கும் அந்த இது உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் சில நாள் அதுக்கு யோசனையே வரல, வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வரும் வரும்னு சொல்லிட்டே இருப்பார். டக்குன்னு அது வரும், அது அவங்களுக்கு தோன்றதில்லை, தானாக வந்து விழுதுங்கிறது தான். அங்கே ஆசு கவி மாதிரி இவர் வந்து ஆசு ரைட்டர், ஆசு கவிஞர் எப்படின்னா வச்சுக்கலாம். அதுக்கு வந்து அதை வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார் அவர். கேஷவ் ஆர்டிஸ்ட் கேஷவ் வந்து இன்னி வரைக்கும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கிருஷ்ணா ஃபார் டுடே டெய்லி ஒரு கிருஷ்ணா படத்தை வரைஞ்சி அவர் எல்லாருக்கும் அனுப்பி வைப்பார் ட்விட்டரில் மற்ற இதில். அதில் வந்து கிரேசி மோகன் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு நாளும் அவர் கேசவ் படம் வரைஞ்சி அமிச்ச உடனே அதுக்கு ஒரு வெண்பா எழுதுவார். அந்த வெண்பா வந்து சில பேருக்கு குறிப்பாக அனுப்பி வைப்பார், லைக் கமலஹாசன், வாலி, சுகா, அது மாதிரிலாம். அப்போ அவர் ஒன்று எழுதினார் அப்படின்னு சொல்கிறார். தாய்க்கு பணிந்தன்று தாம்பில் நடந்த அரக்கன், சாய்க்க கடைந்தவன் சாகசன், ஆய்க்குள மாதாவை கட்டினன் மாயக் கயிற்றினாள், கோதை அறிவாள் குறும்பு. இந்த இடத்துல அறிவாள் அப்படிங்கிறத முதல்ல வள்ளினம், உள்ளுக்குள்ள மெல்லினவர் அந்த இந்தரியும் போட்டுட்டு, ஏன்னா அறிவாள் அறிவாள் ரெண்டும், அவள் அறிவாள் அறிந்து கொள்வாள் குறும்பு அப்படின்னு அவர் போட்டோடனே திடீர்னு என்னை கூப்பிட்டார் ஃபோன்லன்னு சொல்லி அதையும் பகிர்ந்துக்கிறார். அதுதான் ரொம்ப அந்த ஜீனியஸ்க்கெல்லாம் அது தோணுங்கிற மாதிரி. சுகா, வெண்பா எழுதுறது துன்பத்தை தரும் கூடாதுன்னு கண்ணதாசன் சொல்லியிருக்காராமே. அப்படியா? தெரியலையே சார், பஞ்சு அருணாச்சலம் சார் சொல்கிறாரே, மேடையில் இளையராஜா சார் நீங்கள்லாம் இருக்கிறீங்களே, இப்போ தான் யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதுவா சார், ஆமாம் ஆமாம், ஆனால் அதை பற்றி எனக்கு ஐடியாவும் இல்லை சார்.
மேற்படி விஷயத்தை பற்றி மோகன் பலரிடம் பேசி விசாரித்ததாக பின்னர் அறிந்தேன். அவரது திடீர் மறைவு செய்தி வந்தபோது மேற்சொன்ன இந்த உரையாடலும் அந்த சமயத்தில் ஒலித்த அவரது குரலும் மீண்டும் மீண்டும் என் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தன. என் கைபேசியை எடுத்து அவர் எனக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகள் ஒவ்வொன்றாய் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் கடைசியாக எனக்கு அனுப்பிய பாடல் இது: முன்னோர்கள் மட்டும் மரணமுறாதிருந்தால் என்னாகும் உன்னிருப்பு, எண்ணிப்பார் உன்னிப்பாய் ஆராய்ந்தால் சாவது, இந்த தூ வந்து பிராக்கெட்ல, சாவது அகந்தையே ஆன்மாவல்ல, கூறாமல் சாவாய் குளிர்ந்து. என்ன ஒரு வருமுன் உரைத்தல்! ஸோ இட்ஸ் அ ஃபோர் சீயிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஜூலை 2019 சுகா எழுதின கவிதை இது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அப்போ அவருக்கு அதெல்லாம் மனசில் தோண ஆரம்பிச்சிருக்கு. அது எப்படி அமைஞ்சுது அப்படிங்கிறது தெரியாது, சில பேருக்கு தான் அது அமையும். ஸோ மாஸ்டர் மோகன் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை சுகா இந்த தடவை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதே மாதிரி சுகா வந்து தன்னுடைய மூங்கில் மூச்சு தயாரிசன் எல்லாத்துலேயும் இந்த அவருடைய நாய் வளர்ப்பை பற்றி சொல்லுவார். பைரவ பிரியம்னு இதில் கொடுத்துருக்கார் தலைப்பு. அதில் வந்து உங்கள் நண்பன் மோதி அப்படின்னு சொல்லுவார். நான் அதை இன்றைக்கும் வந்து அதை எனக்கு அந்த இதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வரும். தாமிரபரணி ஆற்றுல எல்லாரும் குளிப்பாங்க. அந்த பக்கம் ஒரு பக்கம் மாடு குளிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் ஒரு அண்ணா குளிப்பார், யாராவது ஒருத்தர் எப்பயுமே இந்த தண்ணி வீணா போகாதுன்னு குளிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல் இதுலேயும் ஒரு பாயிண்ட் உண்டு. அதில் ஐ திங்க் மணி அண்ணனா கணேச அண்ணனான்னு எனக்கு தெரியல, கரெக்டாக ஞாபகம் வரல. தான் போய் அவர் நாயை கூட்டிகிட்டு போய் குளிப்பார் மணின்னு சொல்லிட்டு, அந்த நாய்க்கு தான் மணின்னு பேருன்னு நினைக்கிறேன், கணேசனன் கூட்டிகிட்டு போவார். அப்போ லைப்பாயை தானும் போட்டுக்கிட்டு அதுக்கும் போட்டு, எலை மோரையை காமியில் அங்கே இங்கே ஆட்டினே இருந்தால் எப்படி சோப்பு போடுதான் அப்படின்னு சொல்லுவாருன்னு சொல்லி. எனக்கு ஒவ்வொரு தடவையும் அந்த ஆற்றுல யாராவது குளிக்கும்போது நான் எங்கேயாவது ட்ரெயின்லையோ இதிலையோ கடந்தேன்னா இந்த வசனம் மனசில் ஓடும், அப்படி பதிஞ்சிருச்சு மனசில் அந்த வசனம். அதுபோல் இதில் அவருடைய ஃப்ரெண்டு நண்பர் கோலப்பன்னு சொல்லிட்டு ஹிந்துவில் ஒர்க் பண்ணுறாரு, அவரை பற்றி ஒரு சொல்கிறார். கண்ணதாசன் வந்து என்னுயிர் சீசர்னு சொல்லிட்டு கண்ணதாசன் தான் வளர்த்த நாயை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அதை பற்றி செய்யும் சொல்லும்போது அதில் வந்து எப்படி வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் அதில் பாயிண்ட்டு. அழிலும் தொழிலும் உருக்காட்டான் அஞ்சேல் என்னான் அவனொருவன், தழுவி முழுகி புகுந்தென்னை சுற்றி சுழன்று போகானால் தழையின் பொழில்வாய், நிறைப்பெண்ணே நெடுமாலூதி வருகின்ற குழலின் தொலைவாய், நீர்கொண்டு குளிர முகத்து தடவீரே. என்னையா இப்படி உருகி உருகி பாடியிருக்கா! இது ஆண்டாளை பற்றி அவர் சொன்ன பாட்டு. அந்த இடத்துல சொல்லும்போது திடீர்னு என்னை கூப்பிடுவார், பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பேசினது இதை பற்றி தான். ஆனால் இன்னொரு பாயிண்ட்டை சொல்லும்போது, இவர் ஒரு நாளைக்கு கோலப்பன் வீட்டுக்கு போனாராம். அப்போ சொல்கிறார் அவர், நான் உள்ளே போகும்போது உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு கோம்பை நாய் வந்து நம்ம வரவேற்கும், அடுத்து வெளிநாட்டு சொகுசு வகை நாயான பீகிள் வந்து வாலாட்டும், அதற்கு பின்னாலேயே வேட்டை நாய்களான சிப்பிப்பாறையும் ராஜபாளையமும் நம்மை பார்த்து முறைத்து பின் சிரிக்கும். ஏ பிள்ளைகளா, யார் வந்திருக்கா தெரியுதா, உள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்கோ அப்படின்னு அவர் அவங்க நாய்கிட்ட சொல்லுவாங்கண்ணா. அவர் நாயின்னு சொல்லியே நான் பார்த்ததில்லை, பிள்ளைகள் தான் சொல்லுவார். அதை அவரது குடும்பமே பைரவ பிரியர்கள். அதுதான் பாயிண்ட் என்னென்னா, அதை வந்து ரொம்ப 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 பாயிண்ட் திடீர்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாராம், அது ஏன் கேட்கியோ, நேற்று இந்த சின்ன பையன் என்ன பண்ணனான்னு தெரியுமாயா, என் சாக்ஸை தூக்கி கொண்டு போய் எங்கனையோ ஒழிச்சு வச்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சியை பார்த்துக்கிட்டு நிற்கான், இல்லை அப்பா சாக்ஸை எடுத்தியான்னு நானும் கேட்க அவன் அம்மையும் கேட்க வாய துறப்பண்ணாமட்டாயா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இதை மாதிரி சொல்கிறதுக்கு அந்த அன்பு இருக்கு இல்லையா, அது மனசுலேருந்து பெறுகிற அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கோலப்பன் அவரை உதாரணமாக காமிக்கிறாரு. அதில் வந்து அதில் அந்த ஒரு ஒரு பார்ட்டும் அவருக்கு என்ன சந்தோஷம்னா, அங்கே போய் எங்கேயாவது சொந்த கிராமமான, அவர் வந்து பறக்கைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் சொந்தம், அங்கே போய் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு ஒரு 10 நாய்களை கூட வளர்த்துக்கிட்டு காரக்குறிச்சி அருணாசலத்தோட நாகஸ்வர இசையை கேட்டபடி நிம்மதியாக வாழணும், கோலப்பனின் கனவு நனவாக அவருக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அதில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சொல்லும்போது, நான் ரோட்டில் பார்த்துட்டு ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பகிர்ந்துக்கிறாரு. அதே மாதிரி ஒரு நாள் சொல்கிறாரு, வாளிலே நன்றி சொல்லும் வாயிலே பிள்ளையாகும், காலிலே அன்பு காட்டும் கண்ணிலே உறவு காட்டும், தோளிலே முளைத்தெழுந்த ரோமமும் தோழனாகும், வேலினால் தாக்கினாலும் வீட்டில்தான் விழுந்து சாகும்,
கோலப்பனிடம் ஒரு நாள் இந்த வரிகளை சொன்னேன், உணர்ச்சி வசப்பட்டு குரல் கலங்கி யார் எழுந்ததையா என்றார். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய எண்ணருமை சீசர் முழு பாடலையும் அனுப்பி வைத்தேன். முழுவதையும் படித்துவிட்டு கோலப்பன் சொன்னார், சீசர் பாசத்தை பெற்றதாயின் பாலிலும் கண்டேன் இல்லைன்னு எழுதிட்டாரேயா. ஆமாம் கோலப்பன், பாட்டை எப்படி முடிச்சிருக்காரு கவனிச்சேலா? வளர்த்தவன் சிரிக்கின்றானா, வாய்விட்டே அழுகின்றானா அப்படின்னு சொல்லும்போது மீதமுள்ள வரிகளை உணர்ச்சி பொங்க கோலப்பனே சொல்ல துவங்கினார். தளர்ச்சியில் விழுகின்றானா, தன்வரை குமைகின்றானா, கிளர்ச்சியில் எழுகின்றானா, கேளியில் சமைகின்றானா, உளத்தினில் வளவதெல்லாம் உணர்வது நாயின் நெஞ்சே. அப்படி கூட நிறுத்தலையா, இந்த பாட்டை ஒரு 1000 பிட் நோட்டீஸ் அடித்து தெருவில் போகிறவங்க வாரவங்க கிட்டலாம் கொடுக்கணும்யா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து வெறும் பிரியம் காட்டினவங்க மட்டும் இல்லை, நாயை பற்றி எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் இருக்கிறத பற்றிலாம் அவர் அழகாக சொல்லுவார். இது வந்து உங்களுக்கு இது புரியணுன்னா நீங்கள் நாய் வளர்க்கணும். ஏன் அப்படின்னா எனக்கு நாய் பேரில் ரொம்ப பெரிய அது ஒரு பயம் அவர்ஷன் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், சின்ன வயசுலேருந்து அது உண்டு. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மகள் வந்து ஒரு மகளும் மனைவியும் சேர்ந்து ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க, லைலா அப்படின்னு பேர் வச்ச நாய்க்குட்டி. எங்கள் வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு ஒரு 40 நாள் தான் இருக்கும், முதல்ல ஒன்றும் பெருசாக பழகலை. ஆனால் இவங்க யாரும் இல்லாத ஒரு நாள் அவள் சாதாரணமாக வந்து அப்படி இப்படி வந்து என் மடியில் வந்து படுத்துட்டான். ஏன் வந்தால் எதுக்கு வந்தால் எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை டிஸ்டர்பே பண்ணாமல் வந்து மடியில் படுத்துட்டான். கொஞ்சம் நேரத்தில் நான் கால் அப்படியே மெதுவாக அசைக்க அசைக்க தூங்கியே போயிட்டேன். உண்மையிலே என் மகள் அந்த ஏன்னா வளர்ந்துட்டா இல்லையா, என் மகள் படுத்த நினைவே எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அவங்கள விட்டுட்டு அவள் என்ன ரொம்ப தேட ஆரம்பிச்சிட்டா. கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் வளர ஆரம்பிச்சிட்டா, நல்லா பழகிறா, நான் என்னை பார்த்தா நிற்கிறது, என் கூட வர்றது பேசுறது எல்லாமே, படுக்கும்போது மட்டும் அவளுக்கு என்னுடைய மனைவி வேணும், அம்மா இருந்தால் தான் படுப்பாள், சாப்பிட்றதுக்கு என் பொண்ணு வேணும். இந்த மாதிரிலாம் இருக்கிறாது. அந்த 5 மாதம் பொறுத்து நாங்கள் வீடு மாற வேண்டி வரும்போது புது வீட்டில் அந்த காம்பவுண்டில் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நாயெல்லாம். அப்போ நாங்கள் எங்களால் எப்படி விட்டுட்டுன்னு தெரில, நல்லா பார்க்கணும். நல்ல வேலை எங்கள் வீட்டுக்கு தண்ணி கேன் போடுற ஒருத்தர் கிடச்சாரு, அவர் என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிற மாதிரி அமைப்பு அவங்க வீட்டில். என் குழந்தைங்களுக்கு வேணும், நான் சொன்ன உடனே கேட்டாங்க கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கடவுளே அமைச்ச மாதிரி இருந்தது. உடனே நாங்கள் ரொம்ப பெரிய மனம் இல்லாமல் கொடுத்தோம். ஆனால் இன்னி வரைக்கும் எங்கள் வீட்டில் லைலாவை பற்றி பேச்செடுக்காமல் நாங்கள் தூங்குறது இல்லை. எந்த அவளோட இருந்த இப்போ பழகினதெல்லாம் வீடியோவாக வச்சுருக்கோம், மொபைல் அப்பப்போ போட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் இதை பற்றி ஒரு இது எழுதினேன், என்னுயிர் லைலா அப்படின்னு சொல்லிட்டு நிகடகவியில் ஒரு கட்டுரையே எழுதினேன். அதாவது ஒரு நாய் பற்றி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் அதை வெறுக்கிற ஒரு ஆள் நாயால் தன் வாழ்க்கை மாறி அதுக்கப்புறம் எல்லா நாய்களையும் பாசமாக பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை ஒரு நாயால் 5 மாதத்தில் கொடுக்க முடியுதுன்னா அவர்கள் எப்பேற்பட்ட பிறப்புகள். அதுக்கப்புறம் அது இன்னொன்று மனைவி அடிக்கடி சொல்லுவாள், நம்ம நாயை வளர்த்துருக்கோம், நாயை பாதுகாத்துருக்கோங்கிறது மற்ற நாய்களுக்கெல்லாம் தெரியும். சாதாரணமாக தெருவில் போகும்போது நான் எனக்கு பழைய அனுபவம் உண்டு, நாய்கள்லாம் என்னை பார்த்து குறைக்கிறது உண்டு, கடிக்க வர்றது உண்டு. இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எல்லா நாய்களும் சாதாரணமாக வந்து அப்படியே வந்து நம்மள்கிட்ட பழகி அமைதியாக இருக்கும். இதை நான் கண்கூடா கண்டேன். நான் கோட்டூர்புரத்துக்கு மாறி வந்த 2வது வாரம் வாக்கிங் போகிறேன் காலையில், ஒரு இடத்துல நின்று ஏதோ யாரோ கால் வந்துன்னு சொல்லிட்டு மொபைலில் பேசுகிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னுடைய வலது கை தொங்க போட்டிருக்கேன், வலது கையில் திடீர்னு சில்லுன்னு ஒரு ஃபீலிங். டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு கிரேட் டேன் நாய். கிரேட் டேன்ங்கிறது நம்ம பாஷாவில் அந்த பாஷா பாட்டில் ரஜினி பக்கத்தில் உட்காந்துருக்குமே அந்த அளவுக்கு, அந்த மாதிரி ஒரு நாய் நிஜமாகவே ஒரு சின்ன குழந்தை மாதிரி என் கையை நக்கிக்கிட்டு இருக்கு. அந்த ஓனர் அங்கேருந்து வந்து கூப்பிட்டு, ஐயா இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, இது எல்லாரையும் பார்த்து குலைக்கும், பயங்கரமாக நான் கஷ்டப்பட்டு கண்டுப்போம், இது என்ன உங்களை நக்கி கொடுத்துட்டு இருக்குது, அதுவும் முதல் தடவை உங்களை பார்க்குதுன்னாரு. எனக்கு என் மனைவி சொன்னதான் ஞாபகம் வந்தது, நம்ம லைலாவை ரொம்ப அன்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம உடம்புலேயே பதிஞ்சிருச்சு போல இருக்கு. இந்த நாய் அதை பண்ணுறதுக்கு காரணம் அதுதான் நினச்சேன். இதை படிக்கும்போது எனக்கு அந்த நினைவுகள் தான் திரும்பி வந்தது. ஸோ சுகாவுக்கு அந்த விதத்தில் ஒரு பெரிய நன்றி. வாத்தியார் நீங்கள் அவர் சொல்கிறது வந்து பாலமகேந்திரா. பாலமகேந்திராட்ட தான் இவர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து அவர் கூடியே இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் மேலே, அதாவது வெற்றிமாறன், ராம், இவர்கள் எல்லாம், பாலா, இவங்க எல்லாம் வந்து ஒரே செட்டு தான், எல்லாமே வாத்தியாரோட தயாரிப்பு மாணவர்கள். ஸோ இதில் வாத்தியார் கூட எல்லாம் இருந்து, ஏன்னா வாத்தியாரை பக்கத்துலேருந்து பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே சாலி கிராமத்தில் குடி வந்தார் சுகா. அதை பற்றி நிறையா கதையை உண்டு, சாலி கிராமத்தில் திருநெல்வேலி ஹோட்டல் எங்கே அது எங்கன்னு. ஸோ வாத்தியாரோட ஒவ்வொரு அணுவையும் பார்க்கும்போது வாத்தியாருடைய அந்த இறப்பு, அதை அவர் விவரிக்கிற விதம் வந்து
ரொம்ப மனசுக்கு இதுவாக இருக்கும். ப்ளஸ் அவர் எப்படி ஒரு வித்தியாசமான மனுஷனாக வாழ்ந்தார், மனசளவில் வாத்தியார் ஒரு குழந்தைன்னு சுகா சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். அதே மாதிரி சுகா அதிகமாக அப்புறம் குறிப்பிடுற ஒரு இது வந்து இவருக்கு பின்னால் வாத்தியார் மூலமாக ஏற்பட்டு ரொம்ப இருகின ஒரு தொடர்பு அது கமல் கூட. ஸோ அதனாலேயே கமல் அண்ணாச்சி அப்படின்னு போட்டு ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். கமல் அண்ணாச்சின்னு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி முதல் தர வித்தியாசமாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாப்பநாசம் படத்தில் இந்த டைலாக் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து கூட இருந்தது சுகா தான். அசுரன் படத்தினுடைய வசனகர்த்தா சுகா, நிறைய பேருக்கு அது தெரியாது. அசுரன் அவார்டு வாங்குச்சு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஜெயகாந்தன், இவர் ஜெயகாந்தன்ட்ட பேசியிருக்கார், பழகியிருக்கார். சுகா அவர் ரொம்ப பிடிக்கும் ஜெயகாந்தனுக்கு. அதே போல தான் அவர் வாத்தியார் மூலமாக அறிமுகம். அப்போ ஒரு தடவை அப்போ சொன்னாராம், இவர் போய் கேட்டாராம் போய் ஜெயகாந்தன் கிட்ட, ஒரு முறை ஜெயகாந்தனிடம் கமல் அண்ணாச்சியை பற்றி பேச வாய்த்தது. பொதுவாக இப்போதுள்ள சினிமாக்கள் போய் பார்ப்பதில் ஆர்வம் காட்டாத நீங்கள் கமலஹாசன் படங்களுக்கு மட்டும் அவர் அழைத்ததும் சென்று பார்க்கிறீர்களே, ஏன் என்று கேட்டேன். அதற்கு ஜேகே சொன்ன பதில், கமலுக்கு என்னை தெரியும், அவ்வளோதான் சொன்னார். ஜெயகாந்தன் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைத்ததில் அவர் எக்ஸ்பர்ட்டு, எக்ஸலண்ட் மனுஷன். அதாவது எழுத்துலகில் அவர் ஒரு சிம்மம், கடைசி வரைக்கும் அவர் அந்த சிங்கமாக தான் வாழ்ந்தார். அதபோது இந்த விஷயத்தை கமல் அண்ணாச்சியிடம் சொன்னபோது அவர் முகத்தில் தெரிந்த உணர்ச்சி குறிப்பை என் ஆயுசுக்கும் மறக்க மாட்டேன். பல்வேறு உணர்ச்சி பாவத்தால் உலகெங்கிலும் இருக்கிற கோடான கோடி ரசிகர் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்த ஒப்பற்ற கலைஞரான கமலஹாசனின் முகத்தில் கேமரா இல்லாத தருணங்களில் எல்லா உணர்ச்சிகளையும் நீங்கள் பார்த்துவிட முடியாது. தனது உற்ற உறவுகளின் மரணத்தில் கூட அவர் கலங்கி பார்த்ததில்லை, துக்கம்தான் என்றில்லை, மகிழ்ச்சியை கூட அத்தனை தாராளமாக வெளிப்படுத்தி விடாத முகம் அது. ஆனால் ஜெயகாந்தன் சொன்ன கமலுக்கு என்னை தெரியும் என்ற வரி அவர் முகத்தில் அத்தனை பெருமிதத்தை அள்ளி தெளித்தது. வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அதை சொல்லி மகிழ்ந்திருக்கிறார். ஒரு திரைப்பட நடிகராக மட்டும் அவர் இருந்திருந்தால் ஜெயகாந்தன் தன்னை பற்றி சொல்லியிருந்த வரி அவருக்கு புரிந்திராது. வாத்தியார் பாலமகேந்திராவும் இளையராஜாவும் எப்போதும் ஜெயகாந்தன் குறித்து பேசுவதில் ஆர்வம் காட்டுவார்கள், கமல் அண்ணாச்சியும் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. கும்பல் என்பது கூடி களைவது, கூட்டம் என்பது கூடி வாழ்வது, கும்பல் என்பது கூடி அழிப்பது, கூட்டம் என்பது கூடி உருவாக்குவது. வன்முறையையும் காலித்தனத்தையும் கும்பல் கைகொள்ளும், ஆனால் சந்திக்காது. கூட்டம் என்பது அடக்குமுறையையும் சர்வாதிகாரத்தையும் நெஞ்சுறுதியோடு சாத்வீகத்தாலும் சத்தியாகிரகத்தாலும் சந்திக்கும். ஜெயகாந்தனின் இந்த வரிகள் கமல் அண்ணாச்சிக்கு மிகவும் பிடித்த வரிகள். இதில் வந்து அவர் தொடாத ஒரு பார்ட்டே கிடையாது. அந்தந்த விஷயங்களை எப்படி எப்படிலாம் சொல்கிறது, என்ன மாதிரி பண்ணது அப்படிங்கிற விஷயந்தான். அதே மாதிரி கமல் வந்து மூத்த இலக்கியவாதிகள் எப்படி மதிக்கிறாருங்கிறத சொல்கிறார். கீரா அண்ணாச்சியை நேராக கூப்பிட்டு நம்ம பேசணும், அவருக்கு ஒரு பாராட்டு வீடு அரேஞ்ச் பண்ணோம் எல்லாம் சொல்கிறார் கமல். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் உடம்பு முடியல, வர முடியலன்னு சொல்லி கீரா சொன்னோன்னே, அதனால் என்ன, அவரை போய் கீரா பாட்டையா பாட்டையான்னு தான் சொல்லுவார் சுகா. பாட்டையாங்கிறது பாட்டனை சொல்கிறது, தாத்தா மாதிரி. ஸோ கீரை நம்ம போய் பார்க்கலாமேனு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் இங்கேருந்து சுகா இவர் இன்னொரு சேர்ந்து பாண்டிச்சேரிக்கு போய் கீராவை பார்த்ததை சொல்கிறார். அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், அந்த கீராவை அவர் எதிர்கொண்ட விதம், அந்த மூத்த கலைஞனை ஒரு இலக்கிய ஆளுமையை கமல் பார்க்கும் விதம், நடத்தும் விதம், அது மாதிரி நிறைய பேரை கமல் வந்து சினிமாவுக்கு மற்ற விதங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஜெயமோகனை ரொம்ப அதிகமாக கமல் பயன்படுத்தி அவர் கூட இருந்து எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஜெயமோகன் உங்களுக்கு சமீபத்தில் ஆசான், உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஆடியன்ஸுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பொன்னியின் செல்வனுடைய வசனம் எழுதினவர். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து வெண்முரசு அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை கிட்டத்தட்ட 21 புத்தகங்களாக ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 2000-3000 பக்கங்கள் அவர் வால்யூமாக எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய அசுரத்தனமான முயற்சி. அது வந்து அவருக்கு எப்படி அது கை கொண்டதுனே தெரியல, தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்தால் தான் முடியும். அவரை பற்றியும் சொல்கிறார். ஸோ இதில் வந்து கடைசியாக அவர் ஒரு சொன்ன வார்த்தையோடு இதை முடிக்கிறேன். தொடக்கம் முதல் முற்றுப்புள்ளி வரை கட்டி போட்டு படிக்க வைக்கும் எழுத்துக்களுக்கு சொந்தக்காரர் சுகா. வண்ணதாசன் அண்ணாச்சி வந்து சுகாவை அவ்வளோ தூரம் சொல்லுவார், சுகா வந்து நான் வண்ணதாசனை எங்கே பார்த்தாலும் காலில் விழுந்து வணங்குவேன், என்னை தொட்டு தூக்க முடியாது, அவ்வளோ உயரம் அவர் அப்படின்னு ரெண்டு அர்த்தத்தில் சொல்லுவார். வண்ணதாசன் அண்ணாச்சி இலக்கியத்தில் எங்கேயோ இருக்காருங்கிறது ஒன்று, இவரோட அவர் உயரம்ங்கிற பாயிண்ட் ஒன்று. இந்த ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லும்போது இன்னொன்று எனக்கு தோணுது, கடைசி எழுத்தை இவருக்கு வந்து ஆனா அவனான்னு சொல்லித்தராமல் அக்கா நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. கடைசி வரி இவருக்கு எப்படி தான் நிற்குதோ
அப்படின்னு அந்த ஊர் பாஷையில் இந்த பாவிக்கு மட்டும் கடைசி லைன் எப்படி வாய்க்குதோ தெரியல அப்படின்னு முடிச்சிருப்பார் அனந்துரையில். சுகாவனுடைய ஒவ்வொரு கட்டுரைக்கும் அது பொருந்தும். கடைசி வரி நம்ம மனசில் நச்சுன்னு நிற்கும். அதுதான் ஐயாவின் புத்தகங்கள் அப்படின்னு இவர் ஆரம்பித்து சொல்லியிருக்கிற இந்த விஷயம். திருநெல் விருந்து, அந்த ஐயாவும் தமிழ்கடல் நெல்லை கண்ணன் ஐயாவும் எங்கிருந்தாலும் படித்து பார்த்து சுகாவை வாழ்த்துவார். சுகா மேலும் மேலும் இந்த புத்தகங்களை எழுதணும்னு இந்த ஒரு பதிவிலேருந்து நான் ஒரு அவருக்கு ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். இந்த புத்தகத்தை வாங்கி படித்து அதை நீங்களும் மகிழ்ந்து மற்றவங்களுக்கும் பரப்புங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஈஸியான விஷயங்களை கட்டுரைகளாக பகிரும்போது படிப்பது அனுபவம் வாசிப்பனவும் ரொம்ப ரசமானதாக மாறும். மீண்டும் ஒரு நல்ல புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பாவ தமிழகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர்ந்து அதை சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வையுங்கள். அதிகமான உறுப்பினர்கள் சேர சேர நிகழ்ச்சிகளின் தரமும் அதனுடைய அமைப்பும் இன்னும் வேறு வேறு நிலைமைக்கு போகக்கூடியதாக இருக்கு. உங்களுடைய ஆதரவு என்றும் பாவ தமிழகத்துக்கு தேவை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.